ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃபனுக்கு என்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ரேஷன் அரிசியில் அரைச்ச மல்லிகைப்பூ இட்லி, குண்டு குண்டாக இருக்குது பார்த்திங்க, குஷ்பூ இட்லியும், அதுக்கு ஹோட்டலில் கல்யாணத்துலலாம் வைக்கிற மாதிரியான சூப்பரான ஒரு சாம்பாரும் நல்ல கமகமன் வாசத்தோடு இருக்குது. இது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் வந்து நம்ம அப்படியே நம்ம ஹோட்டல்லாம் எப்படி வைப்பாங்க, கல்யாணத்தில் போனோம்னா ஒரு சாம்பார் ஒரு நல்ல வாசம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இதில் நம்ம பொடியெல்லாம் இடித்து போட்டு செஞ்சுருக்கோம். அது எப்படி செஞ்சோம், ஒரு தடவைக்கு வைக்கிற சாம்பாருக்கு அளவுக்கு நம்ம எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோம். அது எவ்வளோ உழவு என்னங்கிற டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லாக நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக புரியும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எது விருப்பப்படுறீங்களோ அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த இட்லியும் சாம்பாரும் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். பாருங்க, நைட்டு அரைச்சி வச்ச மாவு சூப்பராக பொங்கி வந்துருச்சு, நல்லா பொங்கி மேலே வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவில் சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி பொங்கி வர்றப்ப இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் கலந்து வச்சிடாதீங்க, அப்போ தான் இட்லியும் நல்லா குண்டு குண்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும். இதை அப்படியே மேலே அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியதான். இட்லி தட்டு போட்டு வச்சுருக்கேன், அந்த சைடு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இட்லி ஊற்றி வர்றதுக்குள்ளார தண்ணி கொதிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து ஊற்றி வேக வைக்கிறதுக்கு. இதை மூடி வச்சுருவோம், தண்ணி கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளேயும் மாவை கலந்து இட்லி தட்டியில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா தண்ணியும் கொதிக்கும், இட்லியும் நம்ம எடுத்து வைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே அப்படி கலந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சைஸுக்கு இட்லி மாவை ஊற்றி ரெடி பண்ணிடலாம். ரெண்டு தட்டு ஊற்றி நான் வச்சுட்டேன், தண்ணியும் கரெக்டாக கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ உள்ளார எடுத்து வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கும் நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது வேகிறதுக்குள்ளார நம்ம பருப்பெல்லாம் குக்கரில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா விசில் வந்துடும், ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ மூடி இது வேகட்டும், அதுக்குள்ளேயும் அடுத்து சாம்பாருக்கு தோரம்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் கட்டி பெருங்காயம், கேரட்டு, கத்திரிக்காய், இதுதான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன காய் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா காயுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம பருப்பில் போட்டு வேக வைக்க போகிறோம். இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக மல்லி, மிளகா, மிளகு, ஜீரகம் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கழுவி வச்சுருக்க துவரம் பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கதையும் அதில் நம்ம போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதிலே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, என்னென்ன காய்கறி வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விசில் விட்டு நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா இட்லி வெந்து வர்றதுக்குள்ளார நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். ரெண்டு ஒரே நேரத்தில் ரெடி ஆகி முடிச்சிடும், ஈஸியாக நம்மளுக்கு வேலையும் முடிச்சிடும். அதுக்கு வச்சுருக்க கேரட், கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா அதுக்குள்ளார போட்டுடலாம். போட்டுட்டு மூடி அவங்கவுங்க பருப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம விசில் விட்டு இறக்கிடலாம். மூடி இப்போ விசில் விட்டுருவோம். அதுக்குள்ளேயும் அந்த வறுக்கிறது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதில் எல்லாத்தையும் இந்த மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம் நாலையும் வந்து நான் கரெக்டாக இப்போ ஒரு குழம்புக்கு போடுற அளவுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வறுக்கிறேன். இதே நீங்கள் நிறைய வேணும்னா வறுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்பெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். குக்கரும் எடுத்து விசில் வந்துருச்சு, காய் பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இது மாதிரி மசிய வேக வச்சுக்கிட்டிங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும், இல்லை திப்பி திப்பியாக பருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா கடைஞ்சி விட்டு அடுத்து தாளிக்க வேண்டியது தான். இட்லியும் அந்த சைடு வெந்துருச்சு, இட்லியும் வெந்துருச்சு. எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ தாளித்து விட்டால் அஞ்சே நிமிஷத்தில் குழம்பு இட்லி ரெண்டும் ரெடி ஆயிரும், ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த சைடு இட்லி, இந்த சைடு சாம்பார்னு ரெண்டும் ஒரே நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். இப்போ இட்லி எடுத்து கொட்டி வச்சுட்டு சாம்பாரை தாளித்து விட்ற வேண்டியதான். இப்போ தட்டை எடுத்து வெளியில் வச்சு நம்ம மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு எடுத்து கொட்டிட வேண்டியதான். கொட்டி எடுத்து நம்ம ஹாட் பேக்கில் வச்சிட்டோம்னா இட்லி முடிஞ்சிருச்சு, இட்லியோட வேலை ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த சைடு சாம்பார் தாளித்தோம்னா வேலையை முடிஞ்சிடும். தண்ணியை நல்லா இப்போ மேலே லைட்டாக தெளிச்சு விட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், துணியிலேயே ஒட்டாமல் வருது, சூப்பராக சாஃப்டாக வருது. அவ்வளோதான், நல்லா குண்டு குண்டாக குஷ்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, தொட்டாலே பஞ்சு போல் இருக்குது நம்மளுக்கு, பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், இட்லி சூப்பரான இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஹாட் பேக்கில் எடுத்து வச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம சாம்பாருக்கு போயிடுவோம்.
இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் நிறைய மாவு வீடியோ போட்டிருக்கோம். இதை இப்போ ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு சாம்பாரை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். வாங்க, ஒரு சட்டி வச்சுட்டேன், நல்லா சூடாயிருச்சு. கடலை நான் ஊற்றிக்கிறேன், 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா குக்கரில் இருக்க பருப்பை எடுத்து அதில் அப்படியே நம்ம ஊற்றிட வேண்டியதான். ஏன்னா எல்லாமே அதில் நம்ம போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணியையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதான். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து இதில் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும், டக்குன்னு இதாயிரும். இப்போ புளி வந்து வேணுங்கிற அளவுக்கு கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவைன்னு நினைக்கிறீங்களோ சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொதி வர்ற நேரத்தில் தான் நம்ம அந்த பவுடர் நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பவுடரை இதில் போடணும். இப்போ நான் கரெக்டாக ஒரு குழம்புக்கு தேவையானதுங்கிறதுனால அப்படியே நான் போட்டுட்டேன். நீங்கள் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ அது அந்த வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது நம்ம ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம். அதனால் அதுவும் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சிருச்சுன்னா அந்த பச்சை வாசனமும் போயிடும், சூப்பராக இருக்கும். கொதிச்சிகிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிக்கிறப்ப ஒரு துண்டு வெல்லம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ஹோட்டலில் வைக்கிறது, கல்யாணத்தில் வைக்கிறது அந்த டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு வரும். அந்த ஒரு துண்டு அது அதாவது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு துண்டு கடைசியாக, இதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலையெல்லாம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். புராண பஞ்சு போல் இட்லி, நம்ம ரேஷன் அரிசியில் எப்பொழுதும் அரைக்கிற மாதிரியான பஞ்சு போல் இட்லி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மெத்து மெத்து மெத்துன்னு ஹோட்டல் கல்யாணத்தில் வைக்கிற மாதிரியான சாம்பார், ஹோட்டல் கல்யாணத்துலலாம் வைக்கிற சூப்பரான சாம்பார். நீங்கள் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம், கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம். தேங்க்யூ.